நல்ல வேலை கறி துப்பாம விட்டான். இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க தம்பி விடுறா. நீங்க ஏதோ போதையில பண்ணிட்டாங்க, இதுக்கு போய் நீ கோபப்படுற? விடுறா விடு. ஏண்டா காமெடின்னு நினைச்சு கைய வச்சுட்டேல. ஹலோ 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 டாக்டர். டாக்டரா? ராங் நம்பருங்க. ஐயோ அம்மா, என்னால முடியலையே. ஐயோ முடியலையே. ஹலோ 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 ஹலோ, ப்ளீஸ் பேசுங்க. ஹலோ ப்ளீஸ் டாக் டு மீ. ஹலோ சாரிங்க, டாக்டருக்கு பதிலாக உங்களை கூப்பிட்டு மன்னிச்சிருங்க. பரவாயில்லங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்க அட்ரஸ் கொடுங்க. வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உன்ன அன்னைக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இல்ல திஷா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா, என்ன மன்னிச்சிரு அஸ்வின். இல்ல திஷா, நீ அன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்துட்டியா? நான் தான் உன்னை தப்பு பண்ண வச்சிட்டேன். நான் உன்னை கிஸ் பண்ணேன், நீ ஒன்றும் சொல்லலையா, அதான் நீயும் மூடில் இருக்கேன்னு அப்படி பண்ணிட்டேன். பா எப்படி இருந்துச்சு தெரியுமா? சான்ஸே இல்லை. அதுவும் நீ வேற நல்லா கம்பெனி கொடுத்தியா, உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மொபைல் வேற. சரி, ஹோல் பண்ணிட்டு கூப்பிடுவோம்னு பார்த்தா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா. சரி, எப்படியும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ண போறது தானே, அதான் முன்னாடியே ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா என்ன, கொஞ்சம் ஃபோர்ஸா இறங்கிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவேன். ஏண்டா பாவம், பையனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமே நினைச்சா மறுபடியும் எப்ப போலாமா கேக்குற? இப்ப கூட நீ செஞ்ச தப்புக்கு சாரி கேக்கணும்னு உனக்கு தோணலல்ல? இல்ல திஷா. ஸ்டாப் அஸ்வின், உனக்கு எனக்கும் எல்லாமே ஓவர். என் லைஃப்ல உன்ன நான் பார்க்கவே மாட்டேன். தப்பான ஆளு நான் சூஸ் பண்ணிட்டேன். பிரேக்அப் அஸ்வின், பை. ஏ தம்பி, நல்லா புகை விட்டு ஆட்டாடுடா. சும்மா அரைக்கா, அவ வாங்கின அரைக்கு ஒரு பண்டல் அடிச்சாலும் கூட கோவம் தீராது. என்னடா அஸ்வின், பேசுடா அஸ்வின், அடிச்சு அடியில பல்லெல்லாம் விழுந்திருக்குமா அரைக்கா? அடங்குங்கடா. அவன்டான சொன்ன தலைமை அப்படி இப்படின்னு. இப்ப பாத்தியா தலைமை என்ன வேலை பாக்குறேன்னு? நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, நீ சின்ன பையன், வளரணும், உன்னால முடியாதுன்னு சொன்னா கேட்டனா? இல்ல, அதான் வசமா வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கான். நம்மள மீறினா முடியுமா? ஏய் சும்மா இருங்கடா, அவனே டென்ஷன்ல உட்காந்துருக்கான். என்ன போலாத டென்ஷன், என்னை அடிக்க போது கூட தான் எனக்கு டென்ஷன். என் சைஸா விட பெருசா ஐடியா கொடுத்து அத கேவல பரட்ட போது எனக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் தெரியுமா? ஏன் உங்ககிட்ட வந்து உனக்கு ஏதாவது ஐடியா தேவனா என்கிட்ட கேளுன்னு சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் தெரியுமா? ஏய்
பழசெல்லாம் இப்ப ஏன்டா பேசுறீங்க? நீ வேணும்னா அவ வாங்கி குடுத்துட்டு அமைதியா இருக்கலாம். ஆனா எங்களால முடியாது. ஆமா சின்ன கு நம்மள அசிங்கப்படுத்துவான் அடிப்பான் பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? தேவ் இன்னொரு வார்த்தை அசிங்கமா பேசுன அவ்வளவுதான். ஏய் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், சும்மா சும்மா என் ஃப்ரெண்ட அடிக்கிற மிரட்ற வாங்கடா செத்துற போறோம். ஹலோ, நான் லதா பேசுறேன். ம், சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். பரவாயில்லைங்க, டாக்டர் ரெண்டு நாள்ல சரியாயிடும்னு சொல்லிருக்காரு. அப்படிங்களா? ம், பயப்பட வேண்டாம்னு சொல்லிருக்காரு. ஓகே, வேற? இல்ல, இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓகேங்க, நான் போனை வச்சிடுறேன். பாய்ங்க. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும், கோச்சுக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, கேளுங்க. உங்க பேர் என்ன? இதுதானா? பேர் அஸ்வின். சரிங்க, ஆனா நான் உங்ககிட்ட கேக்க வந்ததே வேற. வேறன்னா என்ன? இப்ப பேசுறீங்களா, போனை கட் பண்ணவா? நீங்க ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? புரியல. இல்ல, ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணி பேசினப்போ ரொம்ப நல்லா பேசுனீங்களே. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்ல கூப்பிட்டப்போ ஒரு மாதிரி சோகமா பேசுனீங்க. இப்ப கொஞ்சம் கோவப்படுறீங்க, ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். ஏங்க, என்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நான் கஷ்டத்துல இருக்கும்போதே நீங்க ஹெல்ப் பண்ணீங்க. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட கொஞ்சம் சண்டை. என்னாச்சு? ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது சண்டை வந்துருச்சு. ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிப்பீங்களா நீங்க? கொஞ்ச நாளா தான். அதெல்லாம் குடிக்காதீங்க, உங்க உடம்பு கெட்டு போயிடும். இந்த மாதிரி தப்பான ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பழகுனா கடைசியில நம்மள தான் ஏறி மிதிப்பாங்க. முதல்ல அவங்க கூட பழகுறத நிறுத்துங்க, இல்லனா அவங்க உங்களை ரொம்ப கெடுத்துருவானுங்க. எதுக்கும் போய் மருந்து போட்டுக்கங்க. சரிங்க, ஆளு வராங்க, நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஹலோ.
உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஹலோ பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ